Boomer, T-shirt and masks for men. சொந்த படம் டைரக்ஷனில் அண்ணன் வந்து ஹீரோ. ஏன்னா இந்த பொண்ணுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அண்ணனும் ஹீரோவை நடிக்கிறார். தெலுங்கில் ஓடின படம் தான். இது எடுத்தால் படம் ஓடலை, நஷ்டம் ஆகிப்போச்சு. நல்லா கவனிங்க, இந்த படத்தில் பயங்கர நஷ்டம். அப்புறம் அவருக்கு நடிப்பு துறையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. என்ன எல்லாத்துலேயும் தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது வட்டி மேலே வட்டி, வட்டி மேலே வட்டி, வட்டி மேலே வட்டி ஏறுது. ஏறி எக்கச்சக்கமான கடனுக்கு போயிடுச்சு. யார் சாவத்து சரியா கடன் வரலாம், தொழில் பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கு மேலே ஒன்று என்னன்னு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, நம்ம நாட்டினுடைய பழமொழி, கழுத்து புருஷம் போயிட்டால் வயிற்று புருஷன் இருக்கான் ஏண்டி அழுகிறேன்னு ஆறுதல் சொல்லுவோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? அது அந்த பழமொழிக்கு எப்படி வேணாலும் அர்த்தம் இருக்குங்க. கழுத்து புருஷன் போயிட்டா அப்படின்னா கட்டினவேன், வயத்தை புரிச்சுட்டு இருக்கான் கவலைப்படாதுன்னா பெத்த பிள்ளையா அப்படி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவன் போனால் போகிறாண்டி இவன் மகன் இருக்கான் கவலைப்படாதேன்பா. யார் அவன் விட்டுட்டு போயிட்டானா இல்லை செத்துட்டானா அதை பற்றி கவலைப்படாத புருஷன், உன் பையன் உனக்கு பிறந்தாச்சு என்ன சொல்கிறது நம்ம நாட்டு பழமொழியா. அது மாதிரி நமக்கு ரெண்டு குழந்தைகள் சும்மா முத்தாக வைரமாக பிறந்துருச்சு. ரெண்டும் அழகுன்னு அழகு. ஒரு பொண்ணு அப்படியே சாவத்திட்டு உரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். வாசல் வீட்டுக்கு வரும் நான் பார்ப்பேன், நம்ம டைரக்டர் வாசலில் அவங்க வீட்டுக்கு வரும். இந்த பையனும் ஒரு படத்தில் நடித்தான். யார் ஒரு பையன் அழகுன்னு அழகு, அவ்வளோ நல்ல அழகாக இருக்கான். இவங்கெல்லாம் வாலிப பருவத்தில் ரெண்டையும் நான் பார்த்தேன். குழந்தை பருவத்தில் எப்படி இருந்திருப்பாங்க ரெண்டு பேரும் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் நேயர்களே. அப்படி ரெண்டு குழந்தைகளை இறைவன் கொடுத்தானே சாவித்திரிக்கு, அதை பார்த்தாவது சந்தோஷப்பட வேண்டாமா? அந்த குடிக்கிறத நிறுத்த வேண்டாமா? நீங்களே சிந்திச்சு பாருங்கள். கண்ணே மணியே முத்தே வைரமே, இப்படியெல்லாம் பாராட்டி பாராட்டி குழந்தையில முத்தமிட்டு மார்போடு அணைச்சி படுக்கையில் கூட அது நெட்டின் போதா மூத்த அதெல்லாம் கவலைப்படாமல் இதை தான் என் உயிருன்னு கட்டி அணைச்சி வளர்த்தே, அது ரெண்டையும் பார்க்கும்போது குடிக்க தோணுமா? வாழ்க்கை அழைச்சிக்கிற தோணுமா? கடவுள் எப்பேற்பட்ட பாக்கியத்தை உனக்கு கொடுத்தா ரெண்டு குழந்தைகள் இப்போ நல்லா இருக்கு. அது வேறு நீ குடிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ரெண்டு குழந்தைகளை பகவான் கொடுத்துட்டான். இறைவன் வரமிருந்து பத்த பிள்ளைங்க ரெண்டு, ராமேஸ்வரம் போனாங்க, ஜெமினி கணேசனும் சாவித்திரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பயங்கரமான புயல், அந்த புயலில் அழிஞ்சதெல்லாம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். தேவரோட ஒரு ஊரையும் அழிச்சிருச்சியா? இதுவே வேறு நாடாக இருந்தால் அதை வச்சு ஒரு படம் எடுத்துகிறோம். நமக்கு நாட்டில் தனுஷ்கோடினு ஒரு ஒரு ரயில் அங்கேயே போச்சு. எக்மூர்லேருந்து தனுஷ்கோடின்னு ஒரு ரயில் போச்சு. இதெல்லாம் ரொம்ப இருக்குன்னு தெரியாது. ரயிலோடு சேர்ந்து புயல் அடிச்சிருச்சு போச்சு. ரயிலும் உள்ளே போச்சு. எங்கே கடலுக்குள்ளே இப்போ ஒரு கப்பல் முழுங்கன அந்த படம் எடுத்தாங்கள்ல. இப்போ அவன் இது வேறு நாடாக இருந்தால் நேரம் படம் எடுத்துருப்பாங்க தனுஷ்கோடியை பற்றி. ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கும்போதே புயல் ரயிலுக்கு மேலே அலைகள் மோதி வந்து மூழ்கி ரயிலோடு ஊரே அழிஞ்சு போச்சியா? இங்கேருந்து போன ரயில் எத்தனை பேர் அதில் ட்ராவல் பண்ணிப்பார்? அப்படிப்பட்ட ஒரு புயல் எல்லாத்தையும் தனுஷ்கோடி அழிக்குது. நூற்றுக்கணக்கான பேரை கொண்டுட்டது மாண்டுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் மரண ஓலம். அப்படிப்படுத்த இருந்து அந்த ராம பகவான் ராமேஸ்வரன் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றி கொண்டுட்டு வந்துட்டானே. யார் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் ஜெமினி கணேசன் சாவத்தின உயிரோடு வரணுமே வரணுமேனு கும்பிட்டாங்க. யார் அப்படி மக்கள் நேசித்த ஒரு நடிகை வந்துட்டான். அப்படி வந்து அந்த இறைவன் அருளால் ரெண்டு குழந்தையும் பெற்று தங்க விரகம் மாதிரி இருக்கும்போது குடிக்க தோணுமா? அதுதான் நம்முடைய பாயிண்ட். அங்கேதே வர பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா? ஜெமினி கணேசனுக்கும் உனக்கு ஆயிரம் கருத்துப்பாடு இருக்கலாம். அந்தரங்க வாழ்க்கை எந்த பொண்ணும் சொல்ல மாட்டான். ஆம்பளைக்கு தான் சொல்லுவான்னு அடிக்கடி சொல்லுவேன். உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணை நான் சைடு அடிச்சிட்டேன் அப்படி போ. யார் நம்ம ஆளுங்க, நானும் சேர்ந்துக்கிறேன். நம்ம ஆளுங்க உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணை நான் சைடு அடிச்சிட்டேன் அப்படி. பொண்ணு அப்படி சொல்லவே மாட்டாங்க. அது கற்பன் மூலம், அது சொல்லவே மாட்டாங்க. அவர் சினைதிக்கிட்ட வேணால் ரகசியமாக கதோட கதை ஊ இருக்கிறான சினைனா பரிமாறிட்டு போய் அப்போ எப்போ சொல்லுவேன்னா தோல்வி அடைஞ்சப்பத்தின்னு சொல்லுவாங்க. வலிதுகிட்டே இவனை நெசுறா நேச்சிட்டேன் இப்படி ஆகிப்போச்சு சரி விடுவாங்க, அதோட போட்டு அமைக்கிடுவாங்க. ஆம்பளைங்க அப்படின்ல பத்து இடத்துல சொன்னாத்தே அவனுக்கு ஆசை தீரும். அப்புறம் போய் தூக்குவான். அதை நான் கணக்கு பண்ணிட்டேன்.
என்ன செய்யுது இவங்களை, இவங்களை திட்டவும் முடியாது. ஏன்னா அது பொருடைய வளர்ச்சியை அப்படித்தான் பல இடங்களுக்கு போகிறான்ல பல பேர் அப்படியெல்லாம் பெண்கள் இல்லை. கற்பூரம் அது கண்ணாடி பாத்திரம் எப்படி பார்த்தாலும் கைதவறி போட்டால் உடஞ்சி போகும். அப்படி காப்பாற்ற வேண்டிய ஒரு பெண் பிறவி அது, அது சொல்லாது. அப்படித்தான் சாவித்திரி வெளியில் சொல்லாமல் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு எதை கணவன் துணைவன் நமக்கு சரியாக இல்லை, நம்ம ராங்காக பண்ணிட்டோம், ஏற்கனவே கல்யாணம் ரெண்டு பொண்டாட்டி இருக்கும்போது உணர்ந்து இதை வெளியில் சொன்னால் இந்த சாவித்திரி தானே திட்டுவாங்க, இதெல்லாம் உனக்கு முதல்ல எங்கே போச்சும்பாங்க புத்தி சொல்லலை. அங்கிட்டு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு என்னங்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது, சொன்னால் தானே தெரியும். ஆக கருத்து வேறுபாடு இருந்தது நூற்றுக்கு நூறு உண்மை. அது வெளியில் என்ன கருத்துப்பாடுங்கள்லாம் யாரும் சொல்லலை. அப்படி இருந்ததுனால தான் அது குடிக்க ஆரம்பித்தது, படம் எடுக்க ஆரம்பித்தது, கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கெல்லாம் ஆளாயிடுச்சு. பெரும் கஷ்டம் இல்லை. அப்படி வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போதும் இப்போ அது தவறான புத்திகளை நேயர்களே உங்ககிட்ட நான் இப்போ சொல்லிட்டு வரேன். தவறான புத்தின்னா பிள்ளைகள் ரெண்டு இருக்கும்போது அது கூடாது, அது போதும், கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் ரெண்டு குழந்தைகள் நினைக்காம குடித்ததேங்கிறத தான் நான் உங்ககிட்ட இப்போ இதுவரையில் சொல்லிட்டு வரேன். ஏதோ கருத்து வேறுபாடுனால எப்போ பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டுச்சு, பிள்ளையை கூட கவனிக்கலைங்கிறது நான் ஒரு வேதனையை தெரிவித்தேனே தவிர அவங்கவுங்க சூழல் அவங்களுக்கு தானே தெரியும். நான் குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா என்கிட்டே ஆயிரம் குறை இருக்கும்போது இன்னொருத்தர் சொல்கிறதுக்கும் எனக்கு யோகிதே இல்லை. அது அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் எந்த எதனால் இப்படி ஆனவங்கிறது. அதை நான் சொல்லலை, ஒரு ஒரு ஆதங்கம், ஒரு அனுதாபத்தோடு பேசுகிறேன், அவ்வளோதான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த அம்மா செஞ்ச நல்லதையும் சொல்லணுமில்ல. ஒன்று ரெண்டுதே எனக்கு தெரியும், நிறைய நல்லது செஞ்சுருக்கு, அதையும் சொல்லணுமில்ல. ஒரு இந்த மாதிரி சூழ்நிலை சந்திரபாபு எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார். யாருக்கு? எம்ஜிஆர். சந்திரபாபு தான் எங்கே போனாலும் அவர் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் குசும்பு அதை அவரை விட்டு போகுது. அவர்கிட்ட ஒரு குறை என்னென்னா அது ஒரு குசும்பான ஒரு கேரக்டர், யார் சொல்கிறதையும் கட்டுப்பட மாட்டார், அவர் சொல்கிறதையும் ஜெயனும் பார். அப்படி ஒரு கேரக்டர், நல்ல மனுஷன், யாருக்கும் துரோகமே பண்ண மாட்டார். அவர் அந்த நல்ல மனசுக்காக எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரியா ஒரு படம், நான் நடிச்சுத்தரேன் போ பாபு அப்படின்றார். பணம் எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கிறதுனா என்ன, பக்கத்திலே ஒரு குபேர சம்பத்து இருக்கணும், அவர் நினைக்கிற மாதிரி படம் வர்றதில் விட மாட்டார் அந்த புரிஞ்சரை, சக்ஸஸ் பண்ணுறதுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆச்சா, இவர் பணம் போய் தர பரட்டணும் இல்லை, யார் இவர் தான் கோமாளி, இவர் குடிக்கிறதுல நம்பர் ஒன்று தான் இவரும், இது அந்த அந்த கோஷ்டி தான் இவரும், யார் சந்திரபாபு. நேர சாவித்திரிமா வந்து பார்க்குறாரு. அது கூட சில படங்கள் எடுத்து ஒரு படம் அந்த அம்மாவை வச்சு எடுத்து மாடி வெட்டி அடி நின்று வச்சு பாதியில், யார் சந்திரபாபு, அப்படி ஒரு படமாக எடுத்து பாதியில் நின்று வச்சு அதில் பழகிட்டார் சாவித்திரி கூட. அங்கேயே கிடப்பார் சில நேரம், சில பேர் கூட தப்பாக பேசுவாங்க, அது வேறு நமக்கு தேவையில்லை. இப்போ பணத்துக்கு யார்கிட்ட போகிறதுனா அந்த அம்மாட்ட நிறையா பணம் இருக்குன்னு நினச்சி வராது. யார்கிட்ட? சாவித்திரிட்ட வந்து, சாவித்திரி இந்த மாதிரி எம்ஜிஆர் ஒரு படம் ஆயிட் பண்ணி தரேன்னு ஒத்துக்கிட்டார். உடனே எப்போ நேற்று சொன்னால் இங்கே வந்துட்டேன், வேறு எங்கே நான் போகிறது பணத்துக்கு, எப்படி பணம் பெற்றுச்சு அதுன்னு ஐடியா கேட்கதே வந்தார். யார்கிட்ட? சாவித்திரிட்ட. உடனே நீ கவலையப்படாத, அண்ணன் எம்ஜிஆரும் உனக்கு நடித்து கொடுக்குறேன்னு சொன்னார்னா அதை விட உனக்கு யோகம் வேறு ஒன்றுமே இல்லை. யார் சொல்கிறது சாவித்திரி? அண்ணன் எம்ஜிஆர் உனக்கு ஒரு படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னால் அதை விட உன் வாழ்க்கையில் யோகம் இல்லை. நீ ஏமா, நீ எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுக்கிட்டு வர்ற, இது யார் கரெக்டாக நீ பயன்படுத்தி விட்டுறாத, இரு இப்போ பணம் தானே உனக்கு வேணும், கொஞ்சம் பொருள் அப்படின்னு நேராக போய் பியூரோ தொடர்ந்து ஒரு பையன் நிறைய பணம் கொண்டு வந்து கொடுத்துச்சியா? யாருக்கு? சந்திரபாபுக்கு. அவர் எதிர்பார்த்தல யோசனை எடுத்து வந்தார். அந்த நிலையிலேயே அந்த பொண்ணுடைய எதக்க சிந்தனையை நான் சொல்கிறேன். சாவித்திரி ஒரு பயனறியாக பணம் கொண்டு வந்து இதை வச்சுக்க, மேலும் வேணும்னாலும் கேளு, நீ அந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாத அப்படின்னோடனே நான் எப்படி திருப்பி கொடுக்கறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கொடுத்துறேன் சாவித்திரின்னு இருக்காரு. இந்த பாரு, நான் அப்படி நினச்சி உனக்கு பணம் கொடுக்கலை, என் சகோதரனாக உன்னை நினச்சி இந்த பணத்தை கொடுக்குறேன்னொடனே அழுதுட்டாரியா? யார்? சந்திரபாபு. அப்படியும் ஒரு உள்ளம் இருக்குதுல்ல சாவித்திரிட்ட, அதையும் சொல்லணும்ல. நல்லதாக சொல்கிறது தான் என்னுடைய பழக்கமே. போனார் போனார் பணம் கடைசியில் இவர் தான் அப்பப்போ சில குசும்புகள் இருக்கும்ல, ஏதோ ஒன்றதுக்கு நேரத்தினால அவர் எடுக்காமல் நின்று போச்சு. இது சினிமா ஃபீல்டுக்கு பூரா தெரியும் நான் சொல்கிற விஷயம். சரி, இது எப்படின்னா ஒருத்தன்
அங்கேருந்து வர்றான் சாவத்திரி பக்கம். அம்மா வணக்கண்ணா, என்ன பண்ண உங்கள்கிட்ட நான் பணம் வாங்கினேனே வியாபாரத்துக்காக, அது நல்லபடியாக போயிட்டுருக்குமா? அது வருது ஒரு ஒன்று ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அது கொஞ்சம் வட்டியும் சேர்த்து நான் கொடுக்க வந்தேம்மா. என்கிட்ட பணம் வாங்கினியா? ஆமாம்மா, ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சுல்லம்மா. இவ்வளோ கேட்டேன் நீங்கள் கொடுத்தீங்க, அது வியாபாரத்தில் போட்டேன் நல்ல லாபம், கொஞ்சம் வட்டியும் சேர்த்து கொண்டு வந்திருக்குமாண்ணா. நீ என்கிட்ட எப்போ பணம் கேட்டேன், எப்போ நான் கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. நீ கொண்டு போயிரு. இப்படி ஒரு பொண்ணை பார்த்தீங்களா? ஒருத்தருக்கு கொடுத்ததை மைண்டில் வச்சுக்கிறது இல்லை, அது தர்மம். இதெல்லாம் சொல்லணும்ல, இப்படிப்பட்ட கேரக்டரான சாவித்திரி சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கலை அம்சம் மட்டும் அந்த பொண்ணுகிட்ட இல்லை, கருணை அம்சமும் இருந்தது, வெளியில் தெரியாது. அதுக்காக அந்த ரெண்டு சீனோடு நிறுத்திக்கிறேன். எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கு? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஒரு குடிச்சு 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 ஒரு சீரியஸான நிலைக்கு வந்துட்டு, வந்தபோது எல்லாம் சொல்கிறாங்க, உன் பையன் இருக்காமா, உன் பொண்ணு இருக்குமா, பாருமா பாருமா பாருனா பார்க்கவே இல்லை. அது குழந்தை இருந்தாலும் சரி, பொண்ணு வந்தாலும் சரி, பையன் வந்தாலும் சரி, தன் வேலைக்காரங்கிட்ட பாட்டில் வாங்கிட்டு வந்தியான்னு தான் கேட்கும். யார் சாவித்திரி, பாட்டில் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு தான் கேட்கும். கொடுக்கலன்னா என்ன இருக்கோ எடுத்து கையிலேருந்து அடிச்சிடும். சில பேருக்கு அந்த போதைக்கு டாக்டரே மருந்து கொடுக்கலனா கூட பக்கத்தில் போதைக்காரங்க டாக்டரை அடிச்சிடுவாங்க. இது இப்படி பல பேரும் நான் பார்த்துருக்கேன் அனுபவத்தில், சினிமா உலகத்தில் அதெல்லாம் நடந்து. அது மாதிரிலாம் மிரட்டுமா? ஏன்னா இல்லைன்னு தூங்க முடியாது, போதைக்கு அடிமையாகிடுச்சு உடம்பு. பிள்ளைய பொண்ணு இருக்குது பையன் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துருச்சு. அது என்ன, எந்த அளவுக்கு இவ்வளோ வெக்ஸாகி போனதுக்கு அந்த அம்மாட்ட தான் நம்ம கேட்க முடியும். நம்ம சொல்ல முடியாதான்னு சொல்ல, பர்சனல் லைஃப்பை நான் சொல்லவே மாட்டேன். ஒரு அனுதாபத்தின் மேலே தான் நான் சொல்லிகிட்டே வரேன். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல. மருந்து பண்ணுற மூணு பேர் கல்யாணம் பண்ணி விவகாரத்துச்சுன்னா அந்த அம்மா பர்சனல் லைஃப்பை உள்ளுற ஒன்று எவனுக்கு தெரியும்? வந்ததெல்லாம் ஒருத்தன் கூட அன்பு கொடுக்காமல் போயிட்டான். இல்லை, அவன் வந்தது பெரிய பெரிய கோட்டை, 1000 பொண்டாட்டி இருக்கும் அவன். அமெரிக்காவும் வெளிநாட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் அவளை டூன்னுட்டு போயிடுவான். இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி, அப்படிப்பட்ட உலகம் அது. இங்கே அப்படி இல்லை. எப்படி கணேசனே கதின்னு கடைசி உள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு, எதையுமே சிந்திக்காமல் அந்த ஒரே மொழி, சாகிறத விட மேலானது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, நாம் அறிவை இழந்து விட்டோம். அந்த முடிலே போகுது, நல்லா இருக்கவனிங்க. நாம் அறிவை இழந்து விட்டோம், அதற்குள்ள தண்டனையை நமக்கு நாமே கொடுக்கணுமே தவிர இன்னொருத்த கொடுக்கணுங்கிறது என் அறிவுக்கு தெரியவில்லை அப்படின்னு குடிச்சா, குடி 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 குடிச்சு 20 கோமா ஸ்டேஜில் இருந்து, 20 கோமா ஸ்டேஜ்னா சாதாரணமாக வெளி உலகமே தெரியாது, அப்படியே பிணந்தான் கோமா ஸ்டேஜுங்க. என்னென்னமோ வைத்தியம்லாம் பார்க்குறான் முடியல. பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் அப்படி கோமா ஸ்டேஜ் வரதும் மறையதுமாக இருந்தது. பிகினிங் ஸ்டேஜில் 2 அப்படி இருக்கா வச்சுருவாங்க. அப்போ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை, வீடு கீடு இதுக்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதை விற்று டாக்டர்களுக்கு பணம் கொடுக்கலாம், மேல்நாடு கூட போகலாம், அப்படி ஒரு முயற்சி மேலே மூலமாக பண்ணியிருக்கு. ஆனால் அந்த நெருக்கடியில் அந்த பொருள்களை வாங்கிட்டு பணம் கொடுக்குற நிலையில் இது பழகின ஆளுக இல்லை. ஒன்று, இந்த பொண்ணு அடிக்கடி கோமாசத்துக்கு போகுது வருது, இப்படி இதுக்கு பணம் கொடுத்தா திரும்பி வருமோன்னு அவங்க நினச்சிருப்பாங்கள்ல. நல்லா ஆரோக்கியமாக இருக்கவங்களுக்கே பணம் கேட்டால் அப்படியா அடுத்த மாதம் வாங்கலே கேட்டு சொல்கிறேன். பா நடைமுறையில் பார்க்குறீங்களே, இது ஆஸ்பத்திரியில் படுத்தபடிக்காக இருக்குது. இந்த சொத்து வந்து அந்த சொத்தின் பேரில் பணம் கொடுக்கணும்னா யாரும் கொடுக்குற நிலையில் இல்லை. நடந்தது அதுதான், கொஞ்சம் நினச்சின் சொத்து இருந்தது, அதுதான் பிள்ளைகளுக்கு பிற்காலத்தில் உதவுனது. யாரும் கொடுத்து உதவலை, ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜ், 20 தொடர்ந்து கோமா வழியே இருந்து இறந்து போச்சுயா. தமிழில்
தமிழ் ஃபீல்டில் கண்ணீர் விடாதவங்க பாக்கி இல்லை, தெலுங்கில் அர்த்தம் விட எல்லா ஊர்லேயும் சூப்பர் ஹிட் படங்கள் தானே கொடுத்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காலம் கடந்து சாவித்திரிக்கு ஒரு படம் எடுத்தாங்க, அது நல்லாவே ஓடிச்சு. சாவித்திரியை வாழ்க்கை வரலாறுச்சு. ஏன் நல்லா ஓடிச்சது தெரியுமா? அந்த அம்மா ஒரு சிறந்த நிலையை போயிட்டான். பர்சனல் லைஃப்பை பற்றி மக்களுக்கும் மற்ற யாருக்குமே தெரியணும்னு அவசியமே இல்லை, அது அவர்களோடு போட்டோம். நமக்கு ஒரு சிறந்த நடிகை, இனிமேல் இப்படி ஒரு சாவித்திரி நமக்கு கிடைக்க மாட்டா, இவந்தம்மா அப்படி போயிடுச்சேன்னு எல்லாருடைய ஆதங்கத்தில் படமாக எடுத்தாக அதை வரவேற்று பார்த்தாங்க. எது எப்படி இருந்தாலும் நேர்களே, வள்ளுவன் வாய்மையை மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பறியினும் ஆகாவாம் பால் அல்ல உய்த்து சொறியினும் போகாதம. அந்த இதை சொல்ல என்னன்னா, ஒரு மனிதன் ஓகோ ஓகோன்னு இருக்கும்போது எங்கெங்கே அந்த சொத்து இருந்துச்சு அவனுக்கே தெரியாது, அது போகாது. நல்ல நேரம் இருக்கும்போது அவனை விட்டு போகாது, கெட்ட நேரம் வந்தது தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா சொத்தும் பறி போயிருங்கிறார் அது வள்ளுவர். இதுதான் சாவித்திரி வாழ்க்கையிலும் நடந்தது நேர்களே. அடுத்து சந்திப்போமா. ஆசியாக இருந்தால் எல்லாம் வந்தவனை கவுத்திட்டு வெறுங்கையோடு அனுப்புவாங்களே, அப்படி அல்ல அந்த கேரக்டர். பார்த்தா அங்கே தன் மனைவி செத்து பிணமாக வந்ததை பிடித்துத்தான் அவள் கரையேறினான். மனைவிக்கு வாழை மரத்துக்குமா வித்தியாசம் தெரியாமல் போயிடும், ஆனால் அவன் காமக்கண்கள் ஞானக்கண் ஒன்று இருந்திடும் போதினிலே உனக்கண் இழந்ததால் உலகத்தில் கூரையுண்டோ ஞானக்கண். சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.